வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டு வாழ்க்கையில் எல்லோருக்கும் வெற்றியை தர வேண்டும் எந்த ஒரு சிந்தனையும் மனிதனுக்கு வருகின்ற பொழுது ஒரு நேரான சிந்தனை ஒன்று வரும் எதிர்மறையான சிந்தனை ஒன்று வரும் எதற்கும் உதவாத ஏடா குடமான ஒரு சிந்தனையும் வரும் நாம் நினைப்பது ஒன்று உள்மனம் நினைப்பது ஒன்று அதற்கு மேல் நினைப்பது இன்னும் ஒன்று ஆக மனிதனுக்கு இரண்டு மனம் மட்டுமல்ல மூன்று மனமும் இருக்கும் அது ஏடாகுடமான மனன்னே நம்ம சொல்லலாம் இதுக்கு உதாரணமாக ஜப்பானில் ஐஸ்கிரீம் தயார் பண்ணி மக்களிடையே பிரபலமான ஒரு கம்பெனி நன்றாக வியாபாரம் செய்திருந்தாங்க அவர்கள் அந்த ஐஸ்கிரீமை மற்றவர்கள் சாப்பிடுவதற்கு கண்ணாடி கோப்பைகளை பயன்படுத்தினார்கள் கண்ணாடியால் செய்யப்பட்ட அந்த கப்புகளில் ஐஸ்கிரீமை கொடுத்தார்கள் ஜப்பான் நாட்டில் எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும் எனவே கண்ணாடி அந்த கப்புகளை நன்றாக சுத்தம் செய்து மீண்டும் ஐஸ்கிரீம் விற்பனை செய்தார்கள் இதனால் கண்ணாடிகள் அதிகமாக உடைகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது ஜப்பான் முழுதும் இருக்கின்ற அவர்கள் தயாரிப்பில் அதிக நஷ்டம் வர காரணமாக இந்த கண்ணாடி தமிழர்கள் இருந்தது கம்பெனி நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒன்று கூடி இதை எப்படி செய்யலாம் எப்படி செய்தால் நமக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும் மீண்டும் நாம் விட்ட வியாபாரத்தை பிடிக்க வேண்டும் இப்பொழுது மிகவும் மோசமாக இருக்கிறது வியாபாரம் என்றெல்லாம் சிந்தித்து 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 பார்த்தார்கள் அவர்களுக்கு விடையே கிடைக்கவில்லை ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் என்று நான்கு ஐந்து முறை அந்த சிந்தனை கூடம் கலந்துரையாடலில் விடை கிடைக்கவில்லை அப்பொழுது ஒரு சாதாரண மனிதன் அங்கே வந்தான் என்னையா கூட்டம் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அங்கே இருக்கின்ற ஒரு வேலையாள் வந்தான் இந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் உடஞ்சி போகுதனால கம்பெனிக்கு நஷ்டம் அதை என்ன செய்யலாம் பேப்பரில் செய்து பேப்பர் தாழ்மூலம் செய்தால் அதில் ஐஸ்கிரீமை வச்சா அந்த பேப்பரையோ பிளாஸ்டிக்கோ கீழே போட்டால் ஜ ஜப்பான் அரசாங்கம் ஒத்துக்காது தண்டனை கிடைக்கும் அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்குன்னு சொன்ன உடனே அப்போ தான் அந்த சாதாரண ஆள் சொன்னான் கோன் ஐஸ் அதாவது அந்த ஐஸ்கிரீமை உள்ள வச்சு அதை தாங்கி இருக்கின்ற அந்த கோனையும் சேர்த்து சாப்பிட்ருது அப்போ உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை அது கீழே போட மாட்டாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஐஸ்கிரீமும் நன்றாக இருக்கும் வியாபாரமும் நன்றாக இருக்கும் எவ்வளவோ விற்பனையாளர்கள் எவ்வளவோ மேலதிகாரிகள் சிந்தித்தும் கிடைக்காததே ஒரு சாதாரண வேலைக்காரன் சொல்லிவிட்டான் அதுதான் கோனைஸ் இன்று வரையிலும் நாம் கோனைஸை சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அது ஜப்பான் நாட்டில் ஒரு சாதாரண மனிதனால் கொண்டு வரப்பட்டது எனவே மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்கின்ற நேரத்தில் அதுதான் ஏடாங்குடம்னு சொன்னேன் என்னையா பேப்பரில் விட்டாச்சு அது இல்லை இது இல்லைன்னு சொன்னால் அதோடு சேர்த்து சாப்பிடுவதற்கு உன்னை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் பாருங்கள் அதான் கோன் ஐஸ்கிரீம் அதுதான் என்று அளவும் பெயர் பெற்றிருக்கிறது எனவே வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எடுக்கின்ற முடிவு சாதாரண இருந்து வருகின்றது வெற்றியை தரும் பல உயரதிகளால் சிந்தித்தும் கிடைக்காத வெற்றி ஒரு சாதாரண மனிதனால் கிடைக்கும் எனவே வாழ்க்கை பயணத்தில் நாம் சிறியது பெரியது என்று பார்க்கக்கூடாது எது நமக்கு நன்மையை தரும் எது நமக்கு நல்ல ஒரு சிந்தனையை தந்து வெற்றியை தரும் என்று தான் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்ததனால்தான் இன்று கோனை சென்று நமக்கெல்லாம் கிடைக்கிறது அந்த கம்பெனியும் மீண்டும் பிரபலமான கம்பெனியாக மாறியது வாழ்க்கை பயணத்தில் நாமும் ஒவ்வொருவரும் ஒரு மாறுபட்டு சிந்திக்கின்ற பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் பேச்சுக்களை மட்டுமே வாழ்க்கையில் கவர முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடித்தது எனவே சொல்லை வைத்து ஆட்சியை பிடித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர்தான் எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் சிந்திக்கின்ற பொழுது வெற்றி பெறுகின்றார்கள் ராகுல் காந்தி அவர்கள் சாதாரண மக்களை குடிசையிலே சென்று சந்திப்பதன் மூலம் வெற்றி பெறலாம் என்று புரட்சிகரமான திட்டத்தோடு இன்று சுற்றி சுற்றி மக்களை சந்தித்து வருகின்றார் எனவே ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படி பெருந்தலைவன் காமராஜர் ஊரெல்லாம் சென்று கல்வியை ஆரம்பித்தாரோ பார்த்த இடங்களெல்லாம் மனையை கட்டினாரோ பார்த்த இடங்களெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ தொழிற்சாலைகளை கொண்டு வந்தாரோ அதே போலே ஒவ்வொருவரும் மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்க வேண்டும் மாடு மேய்க்கும் பையனாக இருந்தவனை பார்த்த பிறகுதான் மதிய உணவு கொண்டு வந்தார் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் எனவே ஒவ்வொரு செயலிலும் நாம் மாறுபட்டு சிந்திக்கின்ற பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் வெற்றி என்பது பார்வையில் இருக்கிறது நடக்கின்ற பாதையில் இருக்கின்றது படிப்புகின்ற அந்த படிப்பில் இருக்கிறது சிந்தனையில் இருக்கிறது எனவே எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றி நிரந்தரமாக இருக்க வசந்த் டிவி எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக நிற்கும் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்